வெண்டைக்காய் காரக்குழம்பு செய்ய போகிறது எப்படின்னு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். என்னோடய வீடியோஸ்களை போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேவையான பொருட்கள் கொஞ்சம் வெண்டைக்காய், ஒரு வெங்காயம், ரெண்டு தக்காளி, கொஞ்சம் வெல்லம், 2 டேபிள்ஸ்பூன் குழம்பு பவுடர், கொஞ்சம் மஞ்சள்தூள், கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் ஜீரகம், சின்னதாக புளி எடுத்து அதை கரைச்சி வச்சுருக்கோம். இந்த அளவுக்கு இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனை வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க வெண்டைக்காயை வதக்குற அளவுக்கு. நம்ம முதவே வெண்டைக்காயை வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு வெண்டைக்காய் வதங்கின விட்டு இதை நம்ம தனியாக எடுத்து பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம குழம்பு தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்ச விட்டு இது கூட நம்ம கடுகு போட்டுக்கலாம், கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம், எடுத்து வச்சுக்க வெந்தயத்தை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வச்சிருக்கோம். இப்போ இதெல்லாம் பொரிஞ்சு விட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க ஆணி சேர்த்துடலாம். இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிட்டு இதுக்கு தேவையான சால்ட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட ஒரு தக்காளியும் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுடுங்க. இது நல்லா வதங்கட்டும். தக்காளி வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிட்டு இதை வந்து நீங்கள் எடுத்து வச்சுருக்க மிளகாத்தூள் ஆட் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. 1 நிமிஷம் அப்படியே நல்லா வேகட்டும். பச்சை வாசம் நல்லா வேகிற அளவுக்கு வதக்கிட்டுருங்க. இந்த அளவுக்கு ஒன்றுத்தோட ஒன்று சேர்ந்த வந்துட்டு நம்ம இது கூட எடுத்து வச்சுருக்க புளி தண்ணியை ஆட் பண்ணிடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ இதுக்கு தேவையான தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்லா 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. இப்போ 5 மினிட்ஸ் நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காவை இது கூட ஆட் பண்ணிடலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு துண்டு வெள்ளத்தையும் இது கூட ஆட் பண்ணிடலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இன்னும் ஒரு 10 மினிட்ஸ்க்கு நல்லா இது வதங்கட்டும். இப்போ நீங்கள் மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு வச்சிடுங்க. இப்போ குழம்பு நல்லா குக் ஆயிடுச்சு. இதை எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். சுவையான வெண்டைக்காய் காரக்குழம்பு தயார். என்னோட இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும்.